Hi, hello, welcome to Sivi Zone. So, let's now ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படினா விஷ்ணு விஜய் உங்களுக்கே தெரியும் சீசன் 7ல டாப் 5ல வந்துட்டு 5th பொசிஷனா வந்தாரு. அதே மாதிரி அதாவது அவங்க டீம் பி டீம்ல இருக்கவங்க யாராவது வந்தாங்கனா இல்ல அர்ச்சனா வந்துட்டு டைட்டில் வின் பண்ணா 10000 வாளா அந்த பட்டாசை வெடிப்பன்னு சொல்லிருப்பாரு. அதே மாதிரி வெடிச்சு சம மாசா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இவர் இன்னும் கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா மேபி இன்னும் அடுத்த பிளேஸ்ல வந்திருக்கலாம். நடுவில் கொஞ்சம் லைட்டா சொதப்பிட்டாப்ல. சோ அவர் வந்துட்டு இப்போ ஒரு நியூஸ் விட்டுருக்காரு. யாருக்காக விட்டுருக்காருன்னா சௌந்தர்யாக்காக விட்டுருக்காரு. சோ இவர் வந்து பிக் பாஸ்க்குள்ள இருக்கும்போது சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. சோ அது மூலமா நிறைய பேருக்கு தெரியும். சோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சப்போஸ் நீண்ட நாட்கள் இருந்தாங்கன்னா இவங்களுக்காக விஷ்ணு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு தன்னோட சப்போர்ட்டை கொடுத்தது மூலமாக விஷ்ணுக்கு இருக்கிற ரசிகர்லாம் சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி வந்துட்டு அர்ச்சனா அருணுக்காக சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு இப்போ விஷ்ணு வந்துட்டு சௌந்தர்யாக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. அதுவும் இப்போ எதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கல. இவங்களும் கேட்டு கேட்டு பார்த்துருக்காங்க. அவங்க உங்களை விட அவங்க 0.1% அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ 0.1, அதனால் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் இவங்க பக்கமும் நிறைய மைனஸ் சைடில் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு கிச்சன் பக்கம் போக தெரியாது, கிச்சனில் இருக்கிற பொருட்களை பற்றி தெரியாது, டாஸ்க்கு பண்ண மாட்டாங்க. அந்த தண்ணி டாஸ்க் மட்டும் ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ணாங்க போல இருக்குது, மற்றபடி எதுவுமே பண்ணலை. அப்படின்னு இருக்கும்போது அவங்களும் யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணி ஜெஃப்ரி கிட்ட சொன்ன விஷயங்களை வந்துட்டு இன்னொரு சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க வந்துட்டு அதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பரப்பியிருக்காங்க. இந்த மாதிரி டீமுக்காக நான் என்னடா பண்ணணும், எல்லோரும் காலை கழிவு ஊற்றுன மாதிரி பண்ண ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து மென்ஷன் மாதிரி போட்டு கீழே வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக வீக்காக இருக்காங்க, அழுகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதை எடுத்து நம்ம விஷ்ணு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு டேக் போட்டு ஸ்டே ஸ்ட்ராங் கேர்ள், நோ ஒன் கேன் ஸ்டாப் யுவர் லைம் லைட் அப்படி போட்டு ஒரு ஹாட் இன் சிம்பிளை போட்டிருக்காப்புல. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட அந்த வெளிச்சத்தை வந்து யாராலும் தடுக்க முடியாது, நீ பாடு போயிட்டேரு தைரியத்தோட அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காப்புல. ஸோ அதை வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்கள், அதாவது குறிப்பாக விஷ்ணுவோட ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போட்டு சௌந்தர்யாவுக்கு நாங்கள் இனிமேல் இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வராங்க. ஏற்கனவே சௌந்தர்யாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல, ஓட்டு பிச்சுக்கின்னு போகுது. இதில் விஷ்ணுவோட ரசிகர்களும் சேர்ந்து ஓட்டு போட ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு பிச்சுக்கின்னு எங்கேயோ போயிடும். சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு சீசன் 7ல் விஷ்ணுவோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.